அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியாகக்கூடிய அறிவிப்புகள் மட்டுமல்லாம பல பேருக்கு தெரியாத வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான நீதிமன்றங்களிலிருந்து வெளியான தீர்ப்புகளையும், வேலைவாய்ப்புகளுக்காக தமிழக அரசாங்கம் புதிதாக வெளியிடக்கூடிய அரசு ஆணைகளையும் அரசு அறிவிப்புகளையும் நம்ம முறையா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சும்மா ஒரு வீடியோ போடாமல் அதுக்கு பின்னால் அதனுடைய ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதனால தான் நம்மளை சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து நம்மக்கிட்ட அவங்க எல்லாமே எல்லா கேள்விகளும் நம்மகிட்ட கேட்குறாங்க, அவங்ககிட்ட உள்ள எல்லா சோர்ஸையும் நமக்கு அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோடனே அதோடு இல்லாமல் அந்த வீடியோவுக்கு இப்போ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணக்கூடிய நியாயமான தேவையான கேள்விகளுக்கு அதுக்குண்டான ப்ரூஃபுக்காக வெயிட் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி நான் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த வரிசையில் நமக்கு ரீசண்டாக எல்லாரும் கமெண்ட் பண்ணுறது இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு. நம்ம அதை பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, நான் திரும்ப அதை பற்றி பேச விரும்பலை. ஏன் அப்படின்னா, ரோடு இன்ஸ்பெக்டருடைய ரிசல்ட் அப்டேட் அடுத்து எப்போ வரும் அப்படின்னு நம்ம வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நான் அதுதான் அதுக்கு எந்த விதமான ரிப்ளைவும் பண்ணலை. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானதும் ரோடு இன்ஸ்பெக்டருடைய எக்ஸாமோட லிங்கில் உள்ள ஒரு தீர்ப்பு. இது இந்த வீடியோ வந்து இதை பற்றி அப்படின்னா, நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து கடந்த 11/9 அன்னைக்கு வெளியான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த தீர்ப்பில் உள்ள ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம், இது வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தான். அதே மாதிரி தீர்ப்பு வெளிவந்ததும் ஒரு அவங்க தீர்ப்பு வெளிவந்தது இதை பற்றி அப்படின்னா, இந்த ரோடு இன்ஸ்பெக்டரில் ஐடிஐ டிரான்ஸ்மென்ட் சிவில் முடித்தவங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி கோர்ட்டு வந்து தீர்ப்பு விட்டுருக்காங்க. அது குறித்து அடுத்த அப்டேட்டு, அடுத்து டிஎம்பிசி என்ன பண்ண போகிறாங்க, பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு இது போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது என்ன அப்படின்னா, அந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஐடிஐக்கு வழங்கும்போது ஐடிஐயில் இப்போ பிஎஸ்டிஎம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரோடு இன்ஸ்பெக்டரில் பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு வழங்கணும் ஐடிஐக்கு அப்படின்னு கேட்டு வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த வழக்கில் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஐடிஐ முடித்தவங்களுக்கு பிஎஸ்டிஎம் வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில், இதுதான் இந்த ஜட்மெண்ட். இதனுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஐடிஐயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் 8 பேஜ் இருக்குது. அந்த 8 பேஜை நீங்கள் முழுமையாக படித்து பார்க்கும்போது நம்ம தெரியக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பு வந்து நமக்கு வெளியிட்டது யார் அப்படின்னா, மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் திரு என் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவங்க வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய இது, இவங்களுடைய வாதம் என்னவா இருக்கு அப்படின்னா, ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு வந்து ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவிலில் அவங்க வந்து அந்த குவாலிஃபிகேஷனில் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது ஐடிஐக்கு பிஎஸ்டிஎம் உண்டு அப்படின்னு கவர்மெண்ட் எந்த விதமான ஜிஓவும் விடலை. ஸோ எந்த விதமான ஜிஓவும் இல்லாதனால ரோடு இன்ஸ்பெக்டருக்கு என்ன பண்ணுறாங்க, ஐடிஐ முடித்தவங்க அவங்க நார்மலாக எப்பயும் போல் அப்ளை பண்ணுற மாதிரியே அப்ளை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வந்து அப்ளை பண்ணும்போது எல்லாருமே வந்து, சில பேர் இப்போ டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இல்லைங்கிறோம், ஆனால் சில பேர் வந்து அவங்க காலேஜில் பிஎஸ்டிஎம் வாங்கிட்டு நான் பிஎஸ்டிஎம்ல அப்ளை பண்ணுறாங்க, அது அப்லோட் ஆகிரும். ஆனால் சிவி செக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள எக்ஸிட் பண்ணிடுவாங்க. அப்போ ப்ராப்பரான சர்டிஃபிகேட்டில் பிஎஸ்டிஎம் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து உள்ளே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 13/1/2023 இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே வரும்போது ஐடிஐக்கு பிஎஸ்டிஎம் வந்து இல்லை, அவங்க வந்து தரலை. அப்போ ஐடிஐக்கு பிஎஸ்டிஎம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இது பண்ணாங்க. அப்போ அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் ஐடிஐ இட் இஸ் ஒன்லி ஆஃப்டர் த இன்டர்வென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் பை இசிங் த சர்க்குலர் டேட்டர் 6/2/2024 அண்டு
28/5/2024. So PSTM certificate were issued to the IT student who had undergone the course in the government institution and in the private institution. Accordingly, one Saktivel had obtained the PSTM certificate for ITI on 13/2024 and the two petitioners had obtained the PSTM certificate for ITI on 27/6/2024 and 29/7/2024. அப்ப இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண காலகட்டங்கள்ல பிஎஸ்டிஎம் கிடையாது. இந்த பிஎஸ்டிஎம் எப்ப வந்துச்சு அப்படின்னா 6/2/2024 அன்னைக்கு கவர்மெண்ட் வெளியிட்ட அந்த சுற்றறிக்கை மூலமாகவும், 28/5/2024 ரெண்டு ஃபர்ஸ்ட் வெளிவந்தது கவர்மெண்ட் ஐடியில படித்தவங்களுக்கு பிஎஸ்டிஎம் வழங்கலாம்னு. அப்ப அதை பேஸ் பண்ணி அரசு அப்ரூவல் பெற்ற பிரைவேட் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்களை படித்தவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் வழங்கலாம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து அறிக்கையை வெளியிட்டாங்க. அதை என்ன பண்ணாங்கன்னா அதை அடிப்படையாக வச்சு ஐடிஐ முடித்தவங்க வந்து இந்த வழக்கு தொடுத்தார் இல்லையா, அவங்க மூணு பேரும் ஒருத்தர் வந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியும் ஒருத்தர் ஜூன் மாதம் 27/29 பிஎஸ்டிஎம் வாங்கிடுறாங்க. ஆனால் இந்த கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம பிஎஸ்டிஎம் கன்சிடர் பண்ண முடியும். அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் கிட்ட அவங்க செலக்ட் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்வார் கருத்து என்ன அப்படின்னா, த பெட்டிஷனர்ஸ் ஆஃப்டர் ஹேவிங் ஸ்டேட்டட் இன் த அப்ளிகேஷன் தட் தே ஆர் நாட் சீக்கிங் ஃபார் ரிசர்வேஷன் அண்டர் பிஎஸ்டிஎம் ஆல்சோ டிட் நாட் அப்லோட் த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் அட் த டைம் ஆஃப் அப்லோடிங் த அப்ளிகேஷன். அப்போ ஐடிஐக்கு அப்ளை அந்த ரோடிங்க்கு அப்ளை பண்ணும்போது 1வதுலேருந்து 10வது வரைக்கும் தான் அவங்க தமிழ் படிச்சிருப்பாங்க. ஐடிஐ வந்து அப்போ இங்கிலீஷ்னால பிஎஸ்டிஎம் அவங்க அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க இப்போ வந்து அவங்க பிஎஸ்டிஎம் வாங்கிட்டோம் எங்களுக்கு நீங்கள் ரோடு இன்ஸ்பெக்டரில் பிஎஸ்டிஎம்ல கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு தர முடியாது. ஏன்னா அவங்க அப்ளை பண்ணும்போதே பிஎஸ்டிஎம்ல கிளைம் பண்ணியிருந்தா மட்டும்தான் வழங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய மெயின் கருத்து என்ன அப்படின்னா, அவங்க 1வதுலேருந்து 10வது வரைக்கும் பிஎஸ்டிஎம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஐடிஐலையும் அவங்க பெட்டிஷனர் பை கன்சிடரிங் த ஃபேக்ட் தட் த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் ஐடிஐ has only issued subsequently to the circular issued by the government. However, since the petitioners did not submit the application claiming reservation under PSTM category, avanga apply pannumbodhu PSTM la apply pannirundha mattum dhaan avangalukku indha ippa avanga PSTM vaangirundhalum adha consider panni avangalukku PSTM kudupaanga. Appadi avanga apply pannumbodhu PSTM la avanga apply pannala appadina அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் வராது. அப்போ ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா இனி வர தேர்வுகளுக்கு அவங்க ஐடிஐ முடித்தவங்க பிஎஸ்டிஎம்ல அப்ளை பண்ணிக்கிடலாம். ஆனால் இதுக்கு நடந்து முடிந்த முன்னாள் தேர்வான ரோடு இன்ஸ்பெக்டரில் அவங்க வந்து பிஎஸ்டிஎம் இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம்ல கொடுத்துருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ ஒரு அவங்க கேள்வி வரும், எங்க அப்போ தான் பிஎஸ்டிஎம் இல்லையேங்க, அப்போ தாங்க நான் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அப்போ பிஎஸ்டிஎம் இல்லைலாம், ஆனால் இப்போ பிஎஸ்டிஎம் இருக்குல்ல, அதான் இன்னும் அந்த போஸ்டிங் போடல இல்லை, அதான் இதுக்கு சேருமா அப்படின்னா அது இல்லை. ஓகேங்களா? ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் அப்ளை பண்ணும்போது தேர்வு பண்ணியிருந்தா செலக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்கள பிஎஸ்டிஎம்மாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து தீர்ப்புடைய அது அம்சம். ஸோ அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருந்தால் தான் பிஎஸ்டிஎம் கிடைக்கும் அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் வந்து ஐடிஐயுடைய ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஐடிஐ முடித்த பிரிவில் தான் அவங்க எடுப்பாங்களே தவிர அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் மூலமாக எடுப்பாங்களா அப்படின்னா கிடைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது ஒன்று தான். சரி, இப்போ இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய கேஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னும் டீட்டெயில்டு கலெக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ப்ராப்பரான ஆஃபீஷியல் டேட்டாவோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ மட்டும் இதை ஞாபகம் வச்சுருங்க. தேங்க்யூ.